தமிழ் வணக்கம். இந்த வாரம் சமூக வலைத்தளங்களில் அதிகமான முக்கியம் பிடித்த விவகாரம் திரைப்பட நடிகரும் இசை அமைப்பாளருமாகிய விஜய் ஆண்டனி அவர்களுடைய மகள் மீராவினுடைய தற்கொலை தொடர்பான காணொளிகள் அதிகமாக வெளியாகி இருக்கின்றன. பல தரப்பில் இருந்தும் தத்தமது கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பார்க்க தவறிய இடங்கள் எங்காவது இருக்கின்றனவா, இல்லை மேலதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கின்றனவா என்பதை இந்த ஆக்கத்தில் பார்க்க இருக்கின்றோம். சமூக வலைத்தளங்களில் பார்க்கப்படாத அல்லது கூர்ந்து பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இது இருக்கின்றது. முதலாவதாக, ஓர் ஏழையின் பிள்ளையாக இந்த சமூக வெளியில் போராடி வருகின்ற பொழுது நமக்கு பிரச்சனையாக இருப்பது ஏழ்மை ஒன்று மட்டும்தான். ஆனால் பிரபலமான ஒருவருடைய பிள்ளையாக, பணம் படைத்தவர்களினுடைய பிள்ளையாக ஒரு பிள்ளை பொது வழிக்கு வருகின்ற பொழுது அந்த பிள்ளையால் போராடி வெற்றி பெறுவது ஓர் ஏழையின் பிள்ளையை விட பல ஆயிரம் மடங்கு கடினமானதாக இருக்கும் என்பதுதான் சமூக உளவியலாக இருக்கின்றது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புகழ் மிக்க திரை நட்சத்திரத்தினுடைய பிள்ளை தன்னுடைய பாடசாலை வாழ்விலும் பொது வாழ்விலும் பாரிய வெற்றிகளை பெற்றாலும் அதை சக மாணவர்கள் ஒரு வெற்றியாக கருதி பாராட்டாத தன்மையே அவர்களினால் அதிகம் உணரப்படும். உன்னை போல எங்களுக்கும் வசதி இருக்குமாக இருந்தால், என்னுடைய பெற்றோரும் உன்னுடைய பெற்றோரை போல பணமும் புகழும் படைத்தவர்களாக இருந்திருந்தால் உன்னை விட சிறப்பாக வெற்றியை பெற்றிருப்போம் என்று சக மாணவர்களில் பெருந்தொகையானவர்கள் எதிர்நிலை ஒன்றை எடுப்பதற்கான சூழ்நிலையை திரை நட்சத்திரங்கள் புகழ்வானில் உச்சம் பெற்றவர்களுடைய பிள்ளைகள் சந்திக்கும் களத்தில், இரண்டாவது, அதே பிள்ளைகள் ஒரு விடயத்தில் தோல்வியடைந்தால் வகுப்பறையில் பின்னடைவு கண்டிருந்தால் இவ்வளவு சிறந்த இடத்தில் இருந்தும் உன்னால் உருப்பட முடியவில்லை என்று தங்களுடைய பொறாமையான குணத்தின் அடிப்படையில் பிள்ளைகளும் சமுதாயமும் அந்த பிள்ளைகளை நிந்திக்க தொடங்குவார்கள். அவர்களை பொறுத்தவரையில் பிரச்சனை என்னவென்றால், இந்த பிள்ளை அல்ல, இந்த பிள்ளை வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கின்ற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு கிடைத்த வாய்ப்புகள் தமக்கு கிடைக்கவில்லை என்று மாணவ சமுதாயத்து இடையே, எல்லோரிடமும் அல்ல பெருந்தொகையான மாணவர்களிடையே, வெளியே சொல்ல முடியாவிட்டாலும் உள்ளத்தின் உள்ளே திரை மூடப்பட்ட ஒரு நிலையில் அவர்களுடைய வெறுப்பு உளவியலாக இருக்கும். ஆசிரியர் கல்வியை எடுத்துக்கொண்டால் ஆசிரியர்களுக்கு கூட மாணவர்களை கையாள்வதற்கான ஒரு சிக்மண்ட் ஃப்ரைடினுடைய உளவியலை ஒரு புத்தாம் பொதுவில் படிப்பித்திருப்பார்களே அல்லாமல், அவர்களை பொறுத்தவரையில் பாடசாலை போட்டியாகிய குதிரை பந்தய பரீட்சை போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று சிந்திப்பார்களே அல்லாமல், மாணவர்களுடைய உளவியலுக்கு உள்ளே ஒரு திரை நட்சத்திரத்தினுடைய பிள்ளை அல்லது பிரபலம் ஒருவருடைய பிள்ளை சந்திக்கக்கூடிய விவகாரம் என்ன என்பது ஆசிரியருக்கும் பிரச்சனையாக இருக்கும். ஏனென்றால், எங்கே அந்த பிள்ளையை பாராட்டிவிட்டால் மற்ற மாணவர்கள் பணக்காரர்களினுடைய பிள்ளை என்பதனால் ஆசிரியர் பக்கம் சாருகின்றார் என்ற நிலைக்கு வருவார்கள். இதனால் அந்த மாணவர்களின் பக்கமாக நிற்க முடியாத சூழ்நிலை ஆசிரியருக்கு ஏற்படும். ஆசிரியரை பொறுத்தவரையில் கூட பல ஆசிரியர்கள் தங்களுடைய ஏழ்மை நிலையுடன் இந்த பிள்ளையை ஒப்பிட்டு பார்த்து மறை பொருளாக அவர்களும் வெறுப்பு கொண்டிருப்பதற்கான, அவர்களுக்கு தெரியாமலே வெறுப்பு கொண்டிருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். உயர்வான வாழ்க்கையை எட்டி தொட்டவர்களுடைய குடும்பத்திற்கு, இதனால் தன்னுடைய தந்தையை அல்லது புகழ்மிக்க ஒருவரை இந்த உலகம் பாராட்டுகின்றது, என்னை ஏன் பாராட்டவில்லை என்கின்ற கேள்வி அந்த இளம் அரியா பருவத்து பிள்ளைகளினுடைய உள்ளத்தில் ஏற்படும். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பெற்றோர் நேரத்தை ஒதுக்குவதற்கு புகழின் உச்சியில் இருப்போருக்கு அவ்வளவு தூரம் நேரம் இருப்பதும் இல்லை. இதனால் வகுப்பறையிலும் சமுதாயத்திலும் இந்த பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்பட்டது போன்ற உணர்வலைகளை சந்திக்க நேரிடும். ஹாலிவுட்டில் இருக்கின்ற பிரபலமான நடிகர்களினுடைய பிள்ளைகளுக்கு இத்தகைய பிரச்சனைகள் ஏற்பட்டதும், டென்மார்க்கில் முன்னர் பிரதமராக இருந்த ஒருவருடைய பிள்ளையை கூட பாடசாலை மாற்றி தனியார் பாடசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதும் புகழின் உச்சியில் இருப்பவர்களினுடைய பிள்ளைகள் சந்திக்கின்ற மிகப்பெரிய சூறாவளி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதேவேளை, எத்தனையோ பிள்ளைகள் இந்த பூமியில் தற்கொலை செய்கின்றார்கள், அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளாத சமூக வலைத்த
இணையதளத்தினர் இந்த பிள்ளை எழுதிய கடிதம் என்ன, இந்த பிள்ளையின் பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள், இந்த பிள்ளைக்குரிய நிலை என்ன என்று ஏராளம் காணொளிகளை போட்டார்கள். இத்தனை காணொளிகளையும் பார்க்கின்ற பொழுது மற்ற தற்கொலை செய்த பிள்ளைகள் ஏழைகளினுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களினுடைய தற்கொலையை கூட சமுதாயம் கண்டுகொள்ளாமல் இந்த பிள்ளைகளினுடைய தற்கொலையை மிக முக்கியமாக அவை முன்னணிப்படுத்தியும் விடுகின்றன. இதனால் அந்த பிள்ளைகளுக்கு சாவதற்கு கூட ஒரு நிம்மதியான சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திவிட தவறி விடுகின்றோமா என்கின்ற கோணத்தில் சிந்திக்க வேண்டியது சமூக வலைத்தளங்களுடைய கடமையாகவும் இருக்கின்றது. நாம் வாழும் காலத்தில் நம்மை கண்டுகொள்ளாமல் நம்முடைய குடும்பத்தினருடைய பணம் புகழ் காரணமாக வெறுப்பு கொண்டவர்கள் இறந்த பொழுது அதை பெரிதுபடுத்துகின்றார்களே என்று மற்ற புகழ் படைத்தவர்களுடைய பிள்ளைகள் இந்த காணொளியை பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதற்கு ஒரு பழமொழி உண்டு, அதையும் சமூக வலைத்தளத்தில் எழுதியிருக்கின்றார்கள். நடிகை ஒருத்தியினுடைய நாய் செத்தால் அதற்காக இறங்கி அந்த ஊரே திரண்டு வரும், ஆனால் அந்த நடிகை இறந்து விடுவாளாக இருந்தால் அவளுடைய இறப்பை பார்க்க ஒரு நாய் கூட வராது என்று அந்த பழமொழி கூறுகின்றது. எனவேதான் திரை உச்சியின் புகழில் இருப்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகளினுடைய வளர்ப்பிற்காக அவர்கள் உண்மையாகத்தான் நேரம் ஒதுக்கினாலும் கூட அவர்கள் எப்படி சிந்திப்பார்கள் பெரும்பாலானவர்கள் என்றால், தாங்கள் எப்படி போராடி வந்தோமோ அதுபோல தங்களுடைய பிள்ளைகளும் போராடி வரும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். ஆனால் அவர்கள் போராட முடியாமல் இருப்பதற்கு தங்களுடைய குடும்பத்தின் பணமும் புகழும் ஒரு பெரும் தடங்கலாக இருக்கின்றதா என்பதை பெற்றோர் சிந்திக்கவும் தவறிவிடுகின்றார்கள். எல்லாவற்றையும் செய்கின்றோம் தானே என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் சமூகம் என்பது மிக ஆபத்தானதாக இருக்கும். புலம்பெயர் நாடுகளிலும் இவ்வாறான சம்பவங்கள் பல நடைபெற்றிருக்கின்றன. புகழ் பெற்றவர்களுடைய பிள்ளைகளை புகழடைய விடமாட்டோம் என்று சமுதாயம் ஒன்றிணைந்து நின்று அவர்களை அழித்த சம்பவங்கள் பல நடைபெற்றிருக்கின்றன புலம்பெயர் நாடுகளில். எனவே சமுதாயம் என்பது தன்னுடைய பிள்ளை வாழ வேண்டும் என்றுதான் நினைக்குமே அல்லாமல், சமுதாயம் என்பது எல்லா கட்டத்திலும் நன்மை மிக்க ஒன்றானது என்று கருதிவிடக் கூடாது. இப்பொழுது பிரபல நடிகர் விஜயனுடைய மகனுக்கு லைகா நிறுவனம் திரைப்படத்தை இயக்குவதற்கு பணம் வழங்குவதாக அறிவித்து கையெழுத்திட்டு இருக்கின்றார்கள். விஜயனுடைய மகனினுடைய சினிமா பின்னணி என்ன, அவர் எடுத்த திரைப்படங்கள் என்ன என்பதை பார்க்காமல் விஜயின் மகன் என்கின்ற காரணத்தினால் அவர் ஒரு திரைப்படத்தை எடுத்தால் அதில் வர்த்தகம் இருக்கும் என்று லைகா நிறுவனம் முதலீடு செய்திருக்கின்றது. அவ்வாறு முதலீடு செய்திருக்கின்ற பொழுது கவனிக்க வேண்டியது, விஜயின் மகனை விட திறமை மிக்க எத்தனையோ இளைஞர்கள் லைகா நிறுவனம் பார்ப்பதற்கு கூட அனுமதிக்காத நிலையில் வெளியில் இருக்கின்ற பொழுது அவர்கள் விஜயின் மகனுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளத்தில் பதிவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். இதனால் தான் புகழ் மிக்கவர்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் மிக பெரும் பிரச்சனை இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். டிப்ரெஷன் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. புகழ் மிக்கவர்களுடைய பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன் வருவதற்கு தங்களுடைய தந்தை தாய் போன்றவர்கள் அடைந்த புகழை விட மேலும் ஒரு மடங்கு அதிகமாக பாய வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கின்ற பொழுது டிப்ரெஷன் வரும். இவ்வாறானவர்களுக்கு வைத்தியம் செய்கின்ற பொழுது டென்மார்க்கில் முதலாவதாக அவர்கள் சத்தியம் வாங்கிக் கொள்வார்கள். இந்த மாத்திரைகளை தருகின்றோம், தயவு செய்து நீ சத்தியம் செய்து தர வேண்டும், தற்கொலை செய்ய மாட்டேன் என்றும் கேட்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவேதான் டிப்ரெஷன் என்கின்ற நோய் வருவதற்கு காரணங்கள் என்ன என்பதை கண்டு அதை தீர்ப்பதற்கு முன்னதாக அணை கட்ட வேண்டும் என்பது அவசியமாகும். புகழடைய போர் புரிந்த நட்சத்திரங்கள் தங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு அவர்கள் எவ்வளவு போர் புரிந்து மேலே வந்தார்களோ அதைவிட மேலும் 1000 மடங்கு போரிட்டால் மட்டும்தான் சமூக வழியில் தங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றலாம். இது அவர்களுடைய புகழுக்கு அவர்கள் கொடுக்கின்ற சமூக விலையாகவும் இருக்கின்றது. இந்த இடத்தில் தற்கொலை செய்வது சரியா பிழையா என்று நாங்கள் வாதாட முடியாது. ஒருவரை தற்கொலைக்கு தூண்டுகின்ற விவகாரங்களை எங்களால் சீர் செய்ய முடியுமா என்றுதான் பார்க்க வேண்டும். பழைய காலத்தில் ஒரு முறை இருந்தது. 60களிலே நமது பாடசாலையில் GCOL என்கின்ற எக்ஸாம் வருகின்ற பொழுது சித்தியடையாத மாணவர்களில் ஒவ்வொரு தடவையும் 2-3 பேர் அக்காலத்திலே பொலிடோல் என்று கூறப்படுகின்ற கிருமி நாசினியை குடித்து மரணிப்பது உண்டு. அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அவர்களுடைய இறுதி ஊர்வலம் பாடசாலை வாசலில் வைத்து பறை மேளம் அடித்து அந்த பாடசாலையில் ஒரு அஞ்சலி செலுத்துவார்கள். இந்த நேரம் பார்க்க ஓடும் மாணவர்களை அக்காலத்திலே உடுப்புட்டியை சேர்ந்த ரட்னம் மாஸ்டர் என்கின்ற எங்களுடைய ஆசிரியர்
ஆசிரியர் அனைவருக்கும் பிரம்பால் அடித்து இறந்து போன அந்த மாணவனை அவனுடைய சடலத்தை மிகவும் கோபமான முறையில் வார்த்தைகளை சொல்லி பேசி இவனுக்கு இங்கு எதற்கு அஞ்சலி, இதை நீங்கள் பார்க்க கூடாது என்று அடித்து விரட்டினார். பிற்காலத்தில் அவர் விலகி செல்லுகின்ற பொழுது இப்படியொரு காரியத்தை நீங்கள் ஏன் செய்தீர்கள் என்ற கேள்விக்கு, இப்படியான மாணவர்களுக்கு நீங்கள் அஞ்சலி செலுத்தி புகழ் பெறலாம் என்றால் நாளைக்கு அறியாத பருவத்தில் இருக்கின்ற நீங்களும் பரீட்சை முடிவு வர இது சரி என்று நினைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவேதான் அந்த மாணவனையும் இகழ்ந்தேன், ஏனென்றால் உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் என்று கூறி அவர் விடைபெற்றார். இது அக்காலத்தே இருந்த ஒரு வழமை. அதன் பின்னர் கண்ணதாசனுடைய முக்கியமான விடயங்களை காட்டினார்கள். தற்கொலை செய்கின்ற பொழுது நாங்கள் மிகப்பெரிய துணிச்சலை அடைய வேண்டியதாக இருக்கின்றது. அந்த துணிச்சலை ஆதாரமாக வைத்து நாங்கள் செய்ய வேண்டிய இலக்கின் மீது வாழ்வா சாவா என்று பார்த்து அதில் இறந்து விட்டால் கூட பேரோடு இறந்து விடலாம் என்று கூறியிருப்பார். அதை பிற்காலத்தில் படிப்பித்தார்கள். ஆனால் அதற்கு பின்னதாக பாடசாலைகளில் உலகத்தில் தற்கொலை செய்தவர்களுடைய பட்டியலை எல்லாம் எடுத்து இவர்களினால் யாருக்கு நன்மை என்ற ஆய்வை செய்தார்கள். இறந்தவர்களினால் அவர்களுக்கும் நன்மை இல்லை, அவர்களை பெற்றவர்களுக்கும் நன்மை இல்லை, அந்த சமுதாயத்திற்கும் நன்மை இல்லை, இந்த உலகத்திற்கும் நன்மை இல்லை, அவர்கள் செய்தது ஒரு பயனற்ற செயல் என்பதை எடுத்து விளங்கப்படுத்தினார்கள். இதனால் தற்கொலை செய்வது என்பது பயனற்ற செயல் என்பதை மாணவர்களுக்கு கற்பித்து கொடுத்தார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி இன்றிருக்கின்ற சமூக வலைத்தள காலத்திலே ஆசிரியர், மாணவர், பெற்றோர் போன்றவர்கள் தடுப்பதற்கு முன்னரே பல்லாயிரம் தகவல்கள் வந்து பிள்ளைகளை விரக்தியடைய செய்துவிடும். இதேவேளை ஐரோப்பாவில் பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஒரு பிள்ளை நல்ல நிலைக்கு வருமாக இருந்தால் ஆத்திரம் கொண்ட பிள்ளைகள் பேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களிலே அந்த பிள்ளையை தாக்கி பேசுவதற்கும் பாடுவதற்கும் எழுதுவதற்குமான ஆட்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை தூண்டி விடுவார்கள். எனவேதான் சமூக வலைத்தள காலத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதும் டிப்ரெஷனும் தற்கொலையும் சமூக வலைத்தள காலத்திற்கு முன்பிருந்த எமது கால கல்வியில் இருந்து 100% வேறுபாடு அடைகின்றது. எனவே நடிகர்கள், கலை உலக பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் போன்றவர்கள் இந்த விவகாரத்தை சிந்திக்க வேண்டும். உதாரணமாக தமிழகத்தினுடைய பிரபலமான வாரிசாகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திரைப்படங்களை பார்ப்பவர்கள் அதில் ஒரு நாட்டம் கொள்வதில்லை. ஏனென்றால் அவர் பெரும் பணம் படைத்தவர்களுடைய பின்னணியில், திரையரங்க உரிமையாளர்களுடைய பின்னணியில் வருகின்றார். எனவே அவருக்கு திறமை இருந்தாலும் கூட அவருடைய குடும்ப பின்னணி காரணமாக திரையில் அவரினால் பெரிய அளவில் ஜொலிக்க முடியாமல் போகின்றது. இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் பிரபலங்களினுடைய பிள்ளைகளுக்கு இருக்கின்றது. முன்னாள் இந்திய பிரதமர் வாஜ்பாயினுடைய பேரன் ரயிலில் பிரச்சனை பண்ணிய ஒருவரை தான் பிரதமரனுடைய பேரன் என்கின்ற துணிவுடன் தடுத்த பொழுது அவரை அந்த காடையர்கள் கொலை செய்த சம்பவமும் நடைபெற்றிருக்கின்றது. எனவேதான் இந்த விவகாரத்தில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். பிரபலமானவர்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டியது ஏழைகளினுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதை விட 1000 மடங்கு அதிகமான கவனத்தை பாடசாலைகளும் சமுதாயமும் எடுக்க வேண்டியது அவசியமாகும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.